மாதம் ஞாயிற்றுக்கிழமை 13ஆம் தேதி பிளவ ஆண்டு வைகாசி 30ஆம் நாள் சுப முகூர்த்தம் இன்றைக்கு நல்ல நேரம் காலை 6 மணி முதல் 7 மணி வரை மாலை 3:30 மணி முதல் 4:30 மணி வரை ராகு காலம் 4:30 மணி முதல் 6 மணி வரை குளிகை 3 மணி முதல் 4:30 மணி வரை யமகண்டம் 12 மணி முதல் 1:30 மணி வரை சூரிய உதயம் 5:53 திதி இன்று இரவு 8:23 வரை திருதியை பின்பு சதுர்த்தி நட்சத்திரம் இன்று மாலை 6:07 வரை புனர்பூசம் பின்பு பூசம் ஓரைகளின் நிலவரம் சுக்கிரன் புதன் சந்திரன் குரு இந்த ஓரைகளில் சிவபெருமான் வழிபாடு செய்வதும் துர்கை வழிபாடு செய்வதும் மிகப்பெரிய உத்தமம். ஞாயிற்றுக்கிழமை துர்கை அம்மனுக்கு விளக்கேற்றி வழிபடுவது சகல சௌபாக்கியங்களையும் தரும். யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராஷ்டமம் மூலம் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். தனுசு ராசி அன்பர்கள் ஞாயிற்றுக்கிழமை என்று அமைதியாக இருங்கள். யார் எது பேசினாலும் சிரித்து கொண்டு மௌனமாக கடந்து சென்று விடுங்கள். இதுவும் கடந்து போகும் என்ற நிலைமையை நீங்கள் கடைபிடித்தால் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றத்தை அடைவீர்கள். கிரக நிலைகளின் நிலவரம். ரிஷபத்தில் சூரியன் ராகு புதன், மிதுனத்தில் சுக்கிரன், கடகத்தில் சந்திரன் செவ்வாய், விருச்சிகத்தில் கேது, மகரத்தில் சனி, கும்பத்தில் குரு. 12 ராசிகளுக்கான ராசி பலன்களை இப்பொழுது காணலாம். மேஷ ராசி என்பர்களே, செய்யும் முயற்சிகளுக்கேற்ப முன்னேற்றமான வாய்ப்புகள் உண்டாகும். எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள் தோன்றும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த செயல்களில் தடை தாமதங்கள் நீங்கும். உத்தியோகத்தில் முயற்சிக்கேற்ப பாராட்டுகள் கிடைக்கும். பொருளாதாரம் தொடர்பான பிரச்சனைகள் குறைவதற்கான சூழ்நிலைகள் ஏற்படும். புதிய நபர்களின் அறிமுகத்தின் மூலம் மாற்றங்கள் உண்டாகுகின்ற ஒரு அற்புதமான நாள். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 3. அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தாமதங்கள் நீங்கும். நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். மேஷராசி அன்பர்கள் வெளிநாடு செல்வதற்கான யோகம் இருக்கிறது. அதன் பின்பு திருமண வயதில் இருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கக்கூடிய பிராப்தம் இந்த மாத வரைக்கும் இருக்கிறது. ரிஷபராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான நாள். உடனிருப்பவர்கள் பற்றிய புரிதல் உண்டாகும். சுபகாரியங்கள் தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். குடும்ப உறுப்பினர்களின் மூலம் ஆதரவான சூழ்நிலைகள் உண்டாகும். புதிய வீடு மனை வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் மேம்படும். ஆராய்ச்சி சார்ந்த சிந்தனைகள் மனதில் அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 2. கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் உண்டாகும். எதிர்பார்ப்புகள் நிறைவேறுகின்ற ஒரு அற்புதமான நாள். மிதுன ராசி அன்பர்களே, உடல் ஆரோக்கியம் மற்றும் தோற்றப்பொலிவு பற்றிய எண்ணங்கள் மேம்படும். உத்தியோகம் தொடர்பான பணிகளில் புதுவிதமான சிந்தனைகள் உண்டாகும். கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறைவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். இணையம் தொடர்பான பணிகளில் இருப்பவர்கள் கவனத்துடன் செயல்பட வேண்டும். உடன் இருப்பவர்களின் விருப்பங்களை நிறைவேற்றி வைத்து மனம் மகிழக்கூடிய ஒரு அற்புதமான நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 8. மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும். வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். மிதுன ராசி அன்பர்கள், யாரிடமும் அதிகமாக பேச வேண்டாம். பிரச்சனைகளுக்குண்டான நாளாக தென்படுகிறது. அமைதியை கடைபிடியுங்கள். கடகராசி அன்பர்களே, அரசு தொடர்பான காரியங்களில் இருந்து வந்த இழுபறிகள் குறையும். குழந்தைகளின் எண்ணங்களை அறிந்து அதற்கு தகுந்தாற்போல் செயல்படுவீர்கள். தனவரவுகளின் மூலம் சேமிப்புகள் அதிகரிக்கும். புதுவிதமான இடங்களுக்கு பயணங்கள் மேற்கொள்வது தொடர்பான சிந்தனைகள் உண்டாகும். கலை நுட்பமான செயல்பாடுகளில் ஆர்வத்துடன் கலந்து கொள்வீர்கள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 4. புனர்பூசம் பூசம் ஆயுள்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு இழுபறிகள் குறையும். சேமிப்புகள் அதிகரிக்கின்ற நாள். சிம்மராசி அன்பர்களே, குடும்ப பெரியோர்களின் ஆலோசனைகள் மற்றும் ஆதரவு கிடைக்கும். வாசனை திரவியம் தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு லாபம் உண்டாகும். கால்நடைகள் தொடர்பான வியாபாரத்தில் புதிய நபர்களின் அறிமுகமும் ஒப்பந்தங்களும் சாதகமாகும். மருத்துவம் சார்ந்த பணிகளில் இருப்பவர்களுக்கு மேன்மையான சூழ்நிலைகள் உண்டாகுகின்ற நாள். உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த இன்னல்கள் குறையும். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 5. மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவு கிடைக்கும். அறிமுகம் உண்டாகும். கன்னியா ராசி அன்பர்களே, தந்தை வழி உறவினர்களிடம் தேவையற்ற விவாதங்களை தவிருங்கள்.
புதிய முயற்சிகள் தொடர்பான சிந்தனைகள் மனதில் அதிகரிக்கும். மறைமுகமாக இருந்து வந்த திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள். வாழ்க்கை துணைவரின் மூலம் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். வியாபாரம் தொடர்பான பணிகளில் இருந்து வந்த தடை தாமதங்கள் குறையும். பழைய நினைவுகளின் மூலம் மனதில் அமைதியின்மையும் போராட்டமும் ஏற்படுகின்ற ஒரு நாள். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 9, உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு விவாதங்களை தவிருங்கள். கன்னியா ராசி அன்பர்கள், நிறைய பேர் வீடு கட்டுறதுக்கு என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, வீடு கட்டக்கூடிய ஒரு நிலைமை இருக்குமானால் அதற்கெல்லாம் நேரம் வந்தால்தான் கட்ட முடியும். அப்படி நேரம் வந்து கன்னியா ராசி அன்பர்களுக்கு வந்திருக்குன்னு பார்த்தோம்னா நிச்சயமாக வந்திருக்குது. கன்னி, விருச்சிகம், தனுசு, கும்பம், மீனம் இந்த ராசிக்காரர்கள் வீடு கட்டக்கூடிய யோகம் வந்திருக்கிறது. இவர்களுக்கு என்ன ஒரு மிகப்பெரிய விஷயம்னா, நல்ல வாஸ்துவாக பார்த்து எந்தெந்த இடத்துல எந்தெந்த படிக்கட்டு எப்படி வரணும், எங்கே வந்து கிச்சன் வரணும், எங்கே சுவாமி ரூம் வரணும், அதெல்லாம் பார்த்து அடிப்படை வாஸ்து விதிகளை வைத்து கட்டப்படக்கூடிய வீடானது ஒரு செல்வ செழிப்பாக இருக்கும். அப்படி கட்டுகிற பொழுது நீங்கள் வணங்கக்கூடிய, சார் எனக்கு வீடு வேணும் அப்படின்னாலே ஃபஸ்ட்டு முருகர், இரண்டாவது சென்னையில் இருக்கக்கூடிய திருவற்றியூர் வடிவுடையம்மன். இந்த வடிவுடையம்மன் தெய்வத்தை சென்னையில் இருக்கிறவர்கள் வணங்கும் பட்சத்தில் ஒரு மிகப்பெரிய சுப்பீரியரான ஒரு வீடு உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி வேறு எந்த கோவில்னு பார்த்தோம்னா திருச்செந்தூர், மூன்றாவது எந்த கோவில்னு பார்த்தோம்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள். இந்த மூன்று கோவில்களிலும் வீடு சம்பந்தமான பிரச்சனைகள், அதாவது புது வீடு கட்டணும்னா அதுக்குண்டான வேலைகள்லாம் நடக்கும். ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் கூட நான் இங்கே இந்த கோவில்களில் கோரிக்கை வைக்கிற பொழுது அந்த பிரச்சனைகளை எல்லாம் நிவர்த்தி செய்து கொடுக்கக்கூடிய தெய்வமாக ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் இருக்கிறாள். திருவற்றியூர் வடிவுடையம்மன் இருக்கிறாள். திருச்செந்தூர் முருகன் இருக்கிறார். இந்த சென்னையிலேயே மிகப்பெரிய சுப்பீரியர் கோவில் அப்படின்னு பார்த்தோம்னா திருவற்றியூர் வடிவுடையம்மன் கோவில் தான். ஏன்னு பார்த்தோம்னா, இருக்கின்ற அனைத்து தேவிகளையும் விட, அனைத்து சுவாமிகளையும் விட அழகாக இருக்கக்கூடிய ஒரு அம்பாள்னா அது நின்ற கோலத்தில், அமர்ந்த கோலமாக இருந்தாலும் சரி, நின்ற கோலமாக இருந்தாலும் சரி, ஒரு நின்ற கோலத்தில் இருக்கக்கூடிய வடிவுடையம்மன் தான் மிகப்பெரிய அழகான திருமேனி. அந்த அம்பாள் தான் ரொம்ப அழகாக இருப்பாள், ரொம்ப சாந்தமாக அமைதியாக இருப்பாள். அந்த அம்பாவை வழிபடுகின்ற பட்சத்தில் நீங்கள் என்னவெல்லாம் நினைக்கிறீர்களோ அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நிலைமை உங்களுக்கு உண்டாகும். சென்னையில் இருப்பவர்கள் மறக்காமல் திருவற்றியூர் வடிவுடையம்மனை பிடித்து கொள்ளுங்கள். வீடு வேணும்னா, இல்லை சார் நான் வெளியூரும் போவேன் அப்படின்னா, ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாளை வணங்குவதும் ஆண்டாளிடம் கோரிக்கை வைப்பதும் உடனடியாக நிறைவேற்றி தருவாள் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள். வீடு சம்பந்தப்பட்ட கோவில்கள் இதுதான். துலாம் ராசி என்பர்களே, தந்தையின் ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களில் கவனத்துடன் இருக்க வேண்டும். சிந்தனையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. வாழ்க்கை துணையுடன் விட்டு கொடுத்து செல்லவும். எதிர்பார்த்த சில நிகழ்வுகள் காலதாமதமாக நிறைவேறும். கொடுக்கல் வாங்கல் தொடர்பான விஷயங்களில் பொறுமையுடன் செயல்படவும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு எண் 7, சித்திரை சுவாதி விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலதாமதம் உண்டாகும், கவனம் வேண்டும். விருச்சிக ராசி அன்பர்களே, நண்பர்களின் வாழ்வில் ஆதரவான சூழ்நிலைகள் உண்டாகும். புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும். சமூகம் தொடர்பான பணிகளில் இருப்பவர்கள் பொறுமையுடன் செயல்பட வேண்டும். உத்தியோக மாற்றம் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். மனதில் தோன்றும் எண்ணங்களை வெளிப்படுத்தும் போது சூழ்நிலைகள் அறிந்து செயல்படுங்கள். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 4, விசாகம் மனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவான நாள், அறிமுகம் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். தனுசு ராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான நாள். மனதில் புதுவிதமான சிந்தனைகள் ஏற்படும். கல்வி தொடர்பான பணிகளில் மாற்றங்கள் உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். நெருக்கமானவர்களுடன் சிறு தூர பயணங்களை மேற்கொள்வதற்கான சூழ்நிலைகள் அமையும். மற்றவர்கள் கூறும் கருத்துக்களின் உண்மை நிலையை ஆராய்ந்து முடிவெடுப்பது நல்லது. தவறிய சில பொருட்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு எண் 8, மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு
பயணங்கள் மேற்கொள்ளுகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். மகர ராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான நாள். எதிர்பாராத சில உதவிகளின் மூலம் நெருக்கடியான சூழ்நிலைகள் குறையும். பொழுதுபோக்கு தொடர்பான விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும். பயணங்களின் மூலம் மனதில் மாற்றங்கள் ஏற்படும். நிர்வாகம் சார்ந்த பணிகளில் செய்யும் மாற்றங்களுக்கு பாராட்டுகளும் ஆதரவும் கிடைக்க பெறுவீர்கள். விவசாயம் தொடர்பான பணிகளில் மேன்மையான சூழ்நிலைகள் உண்டாகும். உடல் ஆரோக்கியம் மேம்படுகின்ற ஒரு அற்புதமான நாள். அதிர்ஷதிசை தெற்கு எண் 1 உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு பாராட்டுகள் கிடைக்க பெறுவீர்கள். கும்பராசி அன்பர்களே, உறவினர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும். எதிர்பாலின மக்களிடம் பொறுமையுடன் செயல்பட வேண்டும். வியாபாரம் தொடர்பான பணிகளில் நுட்பமான சிந்தனைகளின் மூலம் அபிவிருத்திக்கான வாய்ப்புகள் உண்டாகும். எழுத்து தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும். அக்கம் பக்கம் இருப்பவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள். கும்பராசி அன்பர்கள், வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்கிறது. அதாவது 7.5 சனி நடந்தாலும் விரய ஸ்தானத்தில் சில விஷயங்கள் நடக்க இருக்கிறது. அந்த விரயமாகிறது ஒரு சுப விரயமாக நீங்கள் மாற்றணும்னா உங்களுக்கு வீடு கட்டுங்கள், அது சுப விரயமாக மாறிவிடும். வேறு எந்த ஃபால்ட்டுமே நேராது. நீங்கள் வீடு கட்டினீங்கன்னா நல்லபடியாக வீடு கட்டி முடித்து விடுவீர்கள். கும்பராசி என்பவர்களுக்கு இது ஒரு பாசிட்டிவான விஷயம். அவிட்டம் சதயம் புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள், ஒரு மிகப்பெரிய வெற்றியை ஈட்டக்கூடிய ஒரு நாளாக தென்படுகிறது. வீடு கட்டுவதற்கான முயற்சியை எடுங்கள், வெற்றி பெறுவீர்கள். மீனராசி என்பவர்களே, குடும்ப உறுப்பினர்களின் மூலம் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் உண்டாகும். பெரியவர்களின் ஆலோசனைகள் மூலம் மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் குறையும். பாகப்பிரிவினை தொடர்பான பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். சகோதரர்களின் வழியில் ஆதரவான சூழ்நிலைகள் உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் வேலையாட்களின் மூலம் அனுகூலமான வாய்ப்புகள் உண்டாகுகின்ற நாள். மீனராசி அன்பர்களுக்கு கூட வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கன்னி, விருச்சிகம், தனுசு, மகரம், மகரத்தை விட கும்பம் மீனம் தான் ஒரு மிகப்பெரிய விசேஷமான நாட்களாக இருக்கிறது. மீனராசி அன்பர்கள், தொட்டதெல்லாம் பொன்னாகும். நீங்கள் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாளையும் ஸ்ரீரங்கம் ரங்கநாதரையும் பிடித்து கொள்வது ஒரு மிகப்பெரிய விசேஷம். நிச்சயமாக வீடு கட்டக்கூடிய பலன் உங்களுக்கு இருக்கிறது. நீங்கள் அப்படி வீடு கட்டக்கூடிய நேரம் அமைந்துவிட்டால் யோசிக்காமல் நீங்கள் அதில் தாராளமாக இறங்கிவிடுங்கள். பணம் எப்படி வருதுன்னு சொல்ல முடியாது. கட்ட ஆரம்பிச்சிங்கன்னா அது பாட்டுனா ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சிடும். கொடுக்க மாட்டேன்னு சொன்னக்கூடிய லோனும் கிடச்சிரும். திடீர்னு ஒரு மிகப்பெரிய தொகை உங்கள் கைக்கு வந்து வீடு கட்டக்கூடிய ஒரு நல் விஷயம் உங்களுக்கு நடக்க இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அதிர்ஷதிசை தென்கிழக்கு எண் 5 பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான நாள்.